நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட இளம்பெண் சந்தியாவின் உடலை பெற்றோர் பெற்றுக்கொண்டதை அடுத்து சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. நெல்லை கோட்டாட்சியர், மாநகர காவல்துறை துணை ஆணையர் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சந்தியாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சந்தியாவின் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக்கொண்டனர். அவர்களிடம் வன்கொடுமை தடுப்பு சட்ட முதல் கட்ட நிதியாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அதிகாரிகள் வழங்கினார். இதனையடுத்து பலத்த காவல்துறை பாதுகாப்போடு அவரது உடல் சொந்த ஊரான திருப்பணி கரிசல் குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. நெல்லை டவுனில் உள்ள ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றில் வேலை பார்த்து வந்த 18 வயதை ஆன சந்தியா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஒரு தலையாக காதலித்த 17 வயது சிறுவனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து சிறுவனை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் சந்தியாவின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் மற்றும் அரசு வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இதனிடையே சந்தியா கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிறுவனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 3 அடைப்பு காவல் நிலையத்தைச் சேர்ந்த பெண் காவலர் ஜெபமணியை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளாா்.